வணக்கம் பொதுவாக கதைகளில்தான் இறந்தவர்கள் உயிர் பெற்று எழுந்த அதிசயங்கள் பற்றி கேள்விப்பட்டிருப்போம் சில நேரங்களில் நோய்வாய்ப்பட்டிருந்தவர் பேச்சு மூச்சில்லாமல் போக நேர்ந்தால் விட்டதாக முடிவு செய்து இறுதிச் சடங்குகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்வார்கள் ஆனால் இறுதிச் சடங்குகள் நடக்கும்போதோ அல்லது கல்லறை அருகே தூக்கிச் செல்லும் சிலர் நினைவு திரும்ப வந்து எழுந்து உட்கார்ந்த சம்பவங்கள் அரங்கேறியதுண்டு ஏன் சில நேரங்களில் இறந்ததாக கருதப்பட்டவர் உயிருடன் எழுந்ததால் அருகில் இருப்பவர்கள் அரண்டு மிரண்டு ஓடிய சம்பவங்களும் நடந்துண்டு இந்த சூழ்நிலையில் கர்நாடகாவில் ஒருவர் இறந்துவிட்டதாக அனைத்து இறுதி சடங்குகளும் முடிந்து அவரை கல்லறையில் புதைத்துவிட்டு காரியம் செய்ய பத்திரிகையும் அடித்து விநியோகிக்கும் அவர் உயிருடன் வந்து அனைவரையும் திகைக்க வைத்த வினோத சம்பவத்தை பற்றி இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்ப்போம் வீட்டை விட்டு வெளியேறிய கணவன் வீடு திரும்பாததால் நேர்ந்த விபரீதம் காரியத்தன்று இறந்தவர் திடீரென வந்ததால் அதிர்ச்சியில் உறைந்த உறவினர்கள் கணவர் உயிருடன் இருப்பதை அறிந்து மனைவி ஆனந்த கண்ணி பொதுவாக குடும்ப தகராறுகளின் போது மனைவிகள் தனது தாய் வீட்டிற்கு செல்வது வழக்கமான ஒன்றுதான் ஆனால் கணவர்கள் பெரும்பாலும் அப்படி செல்வதில்லை மாறாக குடும்ப பொறுப்புகளை தட்டி கழிப்பதற்காகவும் அல்லது திடீர் ஆன்மீக நாட்டம் காரணமாகவும் குடும்பத்தை துறந்து சந்நியாசம் செல்வதுண்டு அது மட்டுமின்றி வீட்டை விட்டு காணாமல் போகும் சிலர் வீடு திரும்பாமலேயே வேறு எங்காவது செட்டிலாகிவிடுவதுண்டு அல்லது விபத்தில் எதிர்பாராமல் இறந்து விடுவதும் உண்டு இத்தகைய சூழ்நிலையில் அந்த குடும்பத்தினர் படும்பாடு சொல்லி மாளாது காணாமல் போனவர் உயிருடன் இருக்கிறாரா இல்லை இறந்துவிட்டாரா என்று குழம்பி தவித்து ஜோசியம் கோவில் என்றெல்லாம் சென்று காணாமல் போனவர் பற்றிய தகவலுக்காக பரிதவித்து காத்து கிடப்பதும் உண்டு இந்த சூழ்நிலையில் அவரை போன்ற உருவ ஒற்றுமை உடையவர் இறந்துவிட்டால் காணாமல் போனவர் இறந்துவிட்டதாக நினைத்து காரியங்களும் செய்வதுண்டு இப்படித்தான் கர்நாடக மாநிலத்தில் அடையாளம் தெரியாத ஒருவரின் சடலத்தை காணாமல் போன தங்கள் குடும்பத்தினர் சடலமாக நினைத்து அடக்கம் செய்த சம்பவத்தின் உண்மை என்ன அதன் பின்னணி என்ன என்பதை இப்போது பார்ப்போம் பொதுவாக கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன சண்டைகள் வருவதும் அதன் காரணமாக மனைவி கோபித்துக் கொண்டு தாய் வீடு செல்வதும் சில நாட்கள் கழித்து கோபம் வடிந்தவுடன் வீடு திரும்புவதும் வழக்கம்தான் அதேபோல சில கணவன்மார்கள் மனைவியுடன் கோபித்து கொண்டு வீட்டை விட்டு வெளியே சென்றுவிட்டு ஓரிரு நாளில் வீடு திரும்புவதும் சகஜம்தான் இந்த சூழ்நிலையில் கர்நாடகாவில் மனைவியுடன் கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியே சென்ற கணவன் வீடு திரும்பாததால் அவர் இறந்ததாக நினைத்து அவருக்கு இறுதி காரியம் செய்த நிலையில் இறந்ததாக சொல்லப்பட்டவர் உயிருடன் வீடு திரும்பிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதை பற்றி பார்ப்போம் கர்நாடக மாநிலம் ஹாசன் மாவட்டத்தில் உள்ள சங்கஹன்னோ என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் சிவண்ணா விவசாயியான இவர் சம்பவத்தன்று மனைவி தீபிகாவுடன் ஏற்பட்ட குடும்பத் தகராறு காரணமாக கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினார் கோபம் குறைந்ததும் கணவர் வீட்டிற்கு வந்துவிடுவார் என்று நினைத்த அவரது மனைவி கணவர் வீட்டை விட்டு சென்று நான்கு நாட்களாகியும் வீட்டிற்கு திரும்பாததால் கவலையடைந்தார் மேலும் தன் கணவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருக்குமோ என்று பயந்து போன அவர் பின்னர் ஹாசன் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் இந்த நிலையில் தீபிகா புகார் அளித்த அதே நாளில் ஹாசனில் புதிய பேருந்து நிலையம் அருகே ஒரு ஆணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது அவரின் முகம் அடையாளம் தெரியாத அளவு சிதைந்து போன நிலையில் காணப்பட்டது ஆனால் அவரின் அங்க அடையாளங்கள் தீபிகா காணாமல் போன தனது கணவர் குறித்து அளித்த அங்க அடையாளங்களுடன் போனதால் இறந்தது தீபிகாவின் கணவராக இருக்கக்கூடும் என்று போலீசார் யூகித்தனர் இதனைத் தொடர்ந்து தீபிகாவை வரவழைத்த போலீசார் அந்த ஆணின் உடலை அடையாளம் காட்ட செய்தனர் சடலத்தின் முகம் முற்றிலும் அழுகிப்போயிருந்ததுடன் உடலும் அழுகத் இருந்ததால் அடையாளம் காண முடியாது தவித்த தீபிகா பின்னர் இறந்தவர் அணிந்திருந்த உடைகளை வைத்து பார்க்கும்போது அது தன் கணவர் இல்லை என்றும் தன் கணவரிடம் அதுபோன்ற உடைகள் இல்லை என்றும் கூறினார் ஆனால் போலீசாரும் தீபிகாவுடன் வந்த உறவினர்களும் அந்த உடலின் பல அடையாளங்கள் சிவண்ணாவுடன் ஒத்துப்போயிருப்பதாக தெரிவித்ததுடன் உடல் அழுகிய நிலையில் இருப்பதால் தான் தீபிகாவால் அடையாளம் காண முடியாமல் இருப்பதாக கூறினர் பொதுவாக விபத்தில் விபரங்கள் தெரியாத யாராவது மரணமடைந்து விட்டாலோ அல்லது அடையாளம் தெரியாத சடலம் ஏதாவது கண்டெடுக்கப்பட்டாலோ போலீசார் காணாமல் போனவர்கள் பற்றி வந்திருக்கும் புகாரைத்தான் முதலில் ஆய்வு செய்வார்கள் அதுமட்டுமின்றி காணாமல் போனவர் பற்றிய அங்க அடையாளங்களும் சடலத்தின் அடையாளங்களும் போகும் பட்சத்தில் புகார் தொடுத்தவர்களை வரச் செய்து சடலத்தை அடையாளம் காட்ட செய்வார்கள் பெரும்பாலும் புகார் கொடுத்த ரத்த உறவுகள் சடலத்தை சரியாக அடையாளம் கண்டு போலீசாரிடம் இறந்தவர்கள் தங்கள் உறவினர் அல்லது இல்லை என்பதை கூறிவிடுவார்கள் அப்படித்தான் கர்நாடகாவின் ஹாசன் மாவட்டத்தின் புதிய பேருந்து நிலையம் அருகே அடையாளம் தெரியாத ஆண் சடலம் ஒன்றை மீட்டெடுத்த போலீசார் அப்போது புகார் பதிந்த தீபிகாவை அழைத்து சடலத்தை அடையாளம் காட்ட செய்தனர் தீபிகா அடையாளம் தெரியாத அந்த ஆண் சடலத்தை பார்த்து குழம்பி தவித்த நிலையில் போலீசாரும் உறவினர்களும் காணாமல் போனவர் தான் சடலமாக இருக்கிறார் என்று தீபிகாவிடம் உறுதியாக கூறியதை அடுத்து என்ன நேர்ந்தது என்பது குறித்து தற்போது பார்ப்போம் வீட்டை விட்டு வெளியேறிய சிவண்ணா வேறு சட்டை வாங்கி அணிந்திருக்கலாம் அதனால் சட்டையை வைத்து தீர்மானிக்க முடியாது என்று கூறினர் இதைத் தொடர்ந்து தீபிகாவின் உறவினர்கள் சிவண்ணாவின் சடலத்தை தங்கள் கிராமத்திற்கு எடுத்து சென்று இறுதி சடங்குகள் செய்வதாக போலீசாரிடம் தெரிவித்தனர் தீபிகாவால் இறந்த சடலத்தை தன் கணவருடையது என்று ஏற்க முடியாத போதும் அனைவரும் கூறியதால் வேறு வழியின்றி சடலத்தை பெற்றுக்கொள்ள ஒப்புக்கொண்டார் இதனையடுத்து அந்த ஆணின் சடலம் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது சடலத்தை சொந்த ஊருக்கு எடுத்து வந்த குடும்பத்தினர் மேற்கொண்ட இறுதி சடங்குகளை அரை மனதுடன் தீபிகா செய்து முடிக்க அந்த சடலமும் புதைக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து அவருடைய ஆத்மா சாந்தி அடைய சாந்தியடைய நாள் காரியத்திற்கான ஏற்பாடுகளையும் தொடங்கிய குடும்பத்தினர்கள் அதற்கான பத்திரிகைகளையும் அடித்து உறவினர்களுக்கு விநியோகிக்க தொடங்கிவிட்டனர் இந்த நிலையில் பெங்களூரு அருகே உள்ள சிங்கச்சந்திரா என்ற ஊரில் இருக்கும் சிவண்ணாவின் சகோதரியான மல்லிகா வீட்டிற்கும் கருமாதி பத்திரிகை அனுப்பி வைக்கப்பட்டது எங்க அக்கா பையன் ஒருத்தன் அஸ்என் வேலை செய்கிறான் அவனை பார்க்கத்தான் தான் அங்கே போயிருக்காரு ஆனா அவருக்கு வீடு தெரியாமல் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டா சுத்தி அதுக்கப்புறம் அவரு டயர்டாகி ஒரு பில்டிங் மேல போய் உட்கார்ந்து அப்படியே இருந்து போயிருக்காருன்னு நினைச்சோம் நாங்கள் அவரை காணாம போய் போலீஸ்ல புகார் கொடுத்தோம் நாங்கள் அவர் எங்கே போயிருப்பாரு வந்துருவாருன்னு நினைச்சோம் ஆனா வரவே இல்லை அப்போ தான் போலீஸ் புகாரில் சொன்ன மாதிரி அங்கு அடையாளம் உள்ள ஒரு ஆள் இறந்து போயிருக்காருன்னு சொன்னாங்க போலீஸ் எங்களை கூட்டிட்டு இந்த மாதிரி ஒரு டெட் பாடி இருக்கு அது வந்து சிவானாவா அப்படின்னு பார்க்க சொன்னாங்க நாங்க போய் பார்த்தோம் ஆனா எங்களுக்கு அடையாளம் தெரியல அதுக்கப்புறம் அவரோட சட்ட கலர்ல வச்சுதான் கண்டுபிடிச்சோம் சிவண்ணா இறந்து விட்டதாக ஊரும் உறவினர்களும் நினைத்து சடலத்திற்கு செய்ய வேண்டிய இறுதி மரியாதைகளையும் சடங்குகளையும் செய்து நல்லடக்கம் செய்தனர் இறந்தது தனது கணவரா இல்லையா என்று சிவண்ணாவின் மனைவி குழம்பினாலும் அனைவரின் வற்புறுத்ததாலும் வேறு வழியின்றி அனைத்து சரங்குகளையும் செய்ததுதான் கொடுமை மேலும் உடல் அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டதால் அவசர அவசரமாக புதைக்கப்பட்டதால் வேக தொலைவில் இருந்தவர்கள் இறப்பில் கலந்து கொள்ள முடியாமல் போனது இதனிடையே இறந்தவரின் ஆத்மா சாந்தியடைய பதிமூன்றாம் நாள் காரியம் செய்யவும் ஊரும் உறவும் முடிவு செய்தது இதன் தொடர்ச்சியாக கருமாதி பத்திரிகையை அச்சடித்த குடும்பத்தினர் உறவினர்களுக்கும் அனுப்பி வைக்க தொடங்கினர் அந்த பத்திரிகை பெங்களூருவில் இருக்கும் சிவண்ணாவின் சகோதரி வீட்டிற்கும் சென்ற நிலையில் கருமாதி பத்திரிகை வந்த சிறிது நேரத்திலேயே யாருக்கு கருமாதியோ அவரே உயிரோடு வர அவரை பார்த்து சகோதரி திகிலில் உறைந்து போன சம்பவத்தை பற்றி இப்போது பார்ப்போம் இறுதி சடங்கில் கலந்து கொள்வதற்காக தனது சகோதரனின் கிராமத்திற்கு செல்ல அவர் ஆயத்தமாகிக் கொண்டிருந்தார் அப்போது அவரது வீட்டில் அழைப்பு மணி ஒலிக்கவே எழுந்து சென்று கதவை திறந்த மல்லிகா அதிர்ந்து போனார் ஆம் யாருடைய இறுதி காரியத்தில் பங்கு கொள்ள துக்கத்தோடு கிளம்பிக் கொண்டிருந்தாரோ அந்த சகோதரரே எதிரே நின்றதை பார்த்து வார்த்தைகள் ஏதுமின்றி திகைத்து போனார் வந்திருப்பது தன் சகோதரர் தானா என்ற சந்தேகமும் பயமும் எழ பேய் பேயரைந்தார் போல திருதிருவென்று திருவென்று விழித்துக் கொண்டிருந்த சகோதரியை பார்த்து சகோதரரும் குழப்பமடைந்தார் வீட்டிற்கு வந்த தன்னை வா என்று வரவேற்காமல் ஏன் இப்படி விழிக்கிறாய் என்ன ஆயிற்று என்று மல்லிகாவை உலுக்கினார் இதனை அடுத்து ஒரு வழியாக தன்னை சுதாரித்து கொண்ட மல்லிகா தனது சகோதரனை வரவேற்று உட்கார வைத்துவிட்டு வீட்டின் உள்ளே சென்று சிவண்ணாவிற்கு காரியம் செய்வதற்காக அடித்திருக்கும் பத்திரிகையை எடுத்து வந்து அவரிடம் நீட்டினார் அதை வாங்கி பார்த்த சிவண்ணா உயிருடன் இருக்கும் தனக்கு கருமாதியா என்று அதிர்ந்து போனார் சகோதரி தன்னை வரவேற்காமல் மலங்க மலங்க விழித்ததன் காரணம் அப்போதுதான் அவருக்கு புரிந்தது பின்னர் சகோதரியிடம் தான் உயிருடன் இருக்கும்போது தனக்கு யார் காரியம் செய்வது என்று கேட்க உனது மனைவியும் ஊராரும் சேர்ந்துதான் ஏற்பாடு செய்துள்ளதாக மல்லிகா தெரிவித்தார் உடனே சிவண்ணா தான் உயிருடன் இருப்பதை அனைவருக்கும் கூறி காரியத்தை நிறுத்துமாறு சகோதரியிடம் தெரிவித்தார் அவரோ அவரது அக்கன் மக அவர் சிவன் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார் அவரை நாங்கள் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்தோம் அதுக்கப்புறம் வீட்டில் சண்டை போட்டு போனார் அப்படியே நைட்டு வீட்டை விட்டு போனவர் எங்கே எந்த இடத்துல தேடி பார்த்தாலும் அவர் கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் மூணு நாளாக அவர் கான் வந்துட்டு போலீஸ்கிட்ட வந்து மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்தோம் சாமியாரெல்லாம் போய் பார்த்தோம் அவங்களும் சொன்னாங்க உயிரோடு தான் இருக்கார் இந்த மாதிரி இடத்துல இருக்கார் இந்த பக்கத்தில் இந்த மா இந்த பக்கத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்புறம் சொந்தக்காரங்க எல்லாம் போய் தேடி பார்த்தோம் எங்கேயும் கிடைக்கல அப்புறம் நேற்று தான் அவர் இறந்துட்டார்னு எங்களுக்கு தெரிய வந்தது வாட்ஸ்அப்பில் வந்து அவரோட ஃபோட்டோவை எடுத்து அனுப்புனாங்க முதல்ல நாங்கள் சொன்னோம் அது சிவானா இல்லைன்னு ஏன்னா அவங்க மனைவி வந்து சொன்னாங்க இது கண்டிப்பாக அவர் கிடையாது அவர் போட்டுன்னு இந்த சட்டை இல்லைன்னு ஆனால் அதுக்கப்புறம் முகம் சரியாக அடையாளம் தெரியாதனால வேற வழி இல்லாமல் நாங்கள் அவரை எடுத்துன்னு போய் அடகம் பண்ணிட்டோம் சிவனாவை பார்த்து திகிலில் உறைந்த சகோதரி மெல்ல சுய உணர்வுக்கு திரும்பி வர அவர் நீட்டிய கருமாதி பத்திரிகையை பார்த்து சிவனா அதிர்ச்சியில் உறைந்து போனார் உயிரோடு தான் இருக்கும் போது தான் இறந்ததாக இறுதிச் சடங்குகளும் செய்து தற்போது காரியத்திற்கும் பத்திரிகை அளித்திருப்பதை பார்த்து என்ன நடந்தது என்று தனது சகோதரியிடம் விசாரித்ததுடன் தான் உயிருடன் இருக்கும்போது தனக்கு நடக்கும் இந்த சடங்கை உடனடியாக தடுத்து நிறுத்துமாறு சகோதரி மல்லிகாவிடம் தெரிவித்தார் இதனையடுத்து சிவண்ணாவின் மனைவிக்கு போன் செய்த மல்லிகா அவரிடம் தனது சகோதரன் உயிருடன் இருக்கும் விபரத்தை தெரிவித்து உடனடியாக காரியத்தை நிறுத்த ஏற்பாடு செய்யுமாறு கூறினார் தன் கணவர் உயிருடன் இருப்பது தெரியவுடன் சந்தோஷமடைந்த தீபிகா உடனடியாக குடும்பத்தாரிடம் ஊராரிடம் தெரிவித்துவிட்டு தனது கணவரை காண்பதற்காக பெங்களூருக்கு ஓடோடி வந்த சம்பவத்தை பற்றி இப்போது பார்ப்போம் தீபிகாவிற்கு போன் செய்த மல்லிகா சிவண்ணா உயிருடன் தன் வீட்டில் இருக்கும் தகவலை தெரிவித்தார் சிவண்ணா உயிருடன் இருக்கும் தகவல் கேள்விப்பட்ட தீபிகாவும் குடும்ப உறுப்பினர்களும் உடனடியாக பெங்களூருவில் உள்ள மல்லிகா வீட்டிற்கு விரைந்தனர் அங்கு சிவன்னாவை பார்த்த தீபிகா ஆனந்த கண்ணீர் விட்டார் தன் கணவரிடம் இறந்தது நீங்கள் இல்லை என்று நான் எவ்வளவோ கதறிய போதும் யாரும் அதை நம்பவில்லை ஆனால் எப்படியும் நீங்கள் உயிருடன் வருவீர்கள் என்று எதிர்பார்த்திருந்ததாக சந்தோஷத்தோடு தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து சிவண்ணாவை அழைத்துக்கொண்டு அனைவரும் தங்கள் சொந்த கிராமமான சங்கஹன்னோ திரும்பினர் இறந்ததாக நினைத்து இறுதி சடங்குகளும் நடத்தி வைக்கப்பட்ட ஒருவர் உயிரோடு வருவதை பார்த்த அந்த கிராம மக்கள் அவரை உற்சாகத்தோடு வரவேற்றனர் மனைவியுடன் கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறிய சிவண்ணா தும்கூருவில் உள்ள ஹோட்டலில் தங்கி சில நாட்கள் வேலை செய்து வந்துள்ளார் மனைவியிடம் கோபம் குறையாத நிலையில் வீட்டிற்கு திரும்ப செல்ல மனமில்லாமல் தான் தன் சகோதரி வீட்டிற்கு சென்றுள்ளார் ஆனால் தான் இறந்துவிட்டதாக நினைத்து கருமாதி செய்யும் அளவு சென்றதை தான் எதிர்பார்க்கவில்லை என்று தெரிவித்தார் இதனிடையே சிவண்ணா உயிருடன் திரும்பிய தகவல் போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து போலீசார் தீபிகா கொடுத்த புகாரை வாபஸ் வாங்குமாறு கூறினர் தீபிகாவிற்கு கணவர் திரும்பி வந்ததில் சந்தோஷம் என்றாலும் போலீசாருக்கு அடுத்த தலைவலி ஆரம்பித்துள்ளது தற்போது யார் என்று தெரியாமல் அடுத்த கட்ட விசாரணையில் இறங்கி உள்ளனர் பொதுவாக அடையாளம் தெரியாத பிணங்களை கண்டெடுக்கும் போது போலீசாருக்கு தலைவலிதான் காணாமல் போனவர் இறந்து போயிருந்தால் போலீசாருக்கு ஒரே நேரத்தில் இரண்டு வழக்குகளை முடித்துவிடலாம் அது மட்டுமின்றி போலீசில் குவியும் புகார்களுக்கு தகுந்த போலீசார் எண்ணிக்கையில் இல்லை இதனால் வழக்குகளை எப்படியாவது முடித்தால் போதும் என்ற நிலையில் இருக்கும்போது சில நேரங்களில் இப்படியான குளறுபடிகள் நடந்துவிடுவதுண்டு போலீசாரை பொறுத்தவரை குவியும் ஆயிரக்கணக்கான வழக்குகளில் இதுவும் ஒன்று அது மட்டுமின்றி காணாமல் போனவரை நேரில் பார்த்திருக்க வாய்ப்பில்லாததால் அங்க அடையாளத்தை வைத்து தவறாக கணிக்கவும் வாய்ப்புண்டு ஆனால் தாலி கட்டி குடும்பம் நடத்திய பெண் இது தன் கணவர் இல்லை என்று மறுத்த பின்னரும் உற்றாரும் உறவினரும் போலீசாரும் வற்புறுத்தி அந்த பெண்ணிடம் அந்த சடலம் அவர் கணவர் என்று நம்ப வைத்ததுதான் அநியாயம் எது எப்படியோ இனியாவது இதுபோன்ற புகார்களில் போலீசார் வழக்குகளை தீர விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பலரின் கருத்தாக உள்ளது மற்றொரு கோப்பியம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்